பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்காங்க. அப்போ அங்கே போனால பெரிய பெரிய படா படா பீஸாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த லெக் இதில் தான் எடுக்கணும், பட் அதோட எடுக்க முடியல. மைனஸ் இதை போட்டு விட்டு பா இங்கே பாருங்க, ஆ நல்ல செம்ம டெண்டரான பீசஸ் எல்லாமே. கண்டோன்மெண்ட்ல இருக்க டிஜே அண்ட் பழனியப்பா, அதுக்கு நீ சென்டர் மீடியம்ல தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பழனியப்பா இருக்கும், பழனியப்பா ஆட்டோமொபைல்ஸுக்கு அந்த பக்கத்துல தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஷாப் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணிலேயே மட்டன் சிக்கன் ரெண்டு கொடுக்குறாங்க, அதுல இருந்து பாத்தீங்கன்னா பக்கெட் பிரியாணிஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. தென் சைட் டிஷ் எல்லாமே இருக்கு. லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பாக்டா ஒரு ஃபேமிலி டைனிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ்ல இருக்கு. வாங்க போயிட்டு உள்ள எப்படி இருக்கு சொல்றேன், வச்சுக்கிறேன் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்புக்கு வந்துட்டு மேக்கிங் ஷர்ட்லாம் எடுத்துட்டு அவங்களோட பிரியாணிஸ்லாம் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இது சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி, இதுக்கு ஒரு கேசரின்னு நினைக்கிறது வந்து ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை செல் பாஸ்மதி பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் கட்டா கொடுப்பாங்க, எஸ் அதுதான் இதில் இருக்குது. இது வாயில் கொடுத்துறாங்க, இது சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கனு, பார்க்கவே செம்ம டெம்ப்டாக இருக்குது. ஒரு டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. கிராப் லாலிபாப், எஸ் அந்த கிராபோட அந்த காலிலே சரி கொடுத்துருக்காங்க. ரைட், ஸ்வீட் எடுத்துடலாம், இஸ் கேசரி அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷனே சூப்பராக இருக்குது இது, இஸ் ஆஹா அமேசிங், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னா அவங்க கூட மட்டன் பிரியாணி. ஆஹா அந்த கூட எடுக்கும்போது அந்த பாஸ்மதிக்குன்னு ஒரு வாசம் இருக்குங்க, அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. இதுதான் மட்டனு, ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்காங்க. அப்போ அங்கே போனால பெரிய பெரிய படா படா பீஸாக இருக்குது. ஒரு முட்டையும் இருக்குங்க அதிலே. நான் இது வரையும் எடுத்ததில் 3 பீஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் வந்து பாருங்களேன், அப்படியே நல்லா பெருசு பெருசாக அந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரைஸ்க்கான அந்த இதெல்லாமே இருக்குது. இஸ் நல்ல அந்த பாஸ்மதி பிரியாணியில் அந்த பிரியாணிக்கும் ஒரு வாசம் இருக்கும். அந்த நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரைஸுக்குனே ஒரு வாசம் இருக்குது பாஸ்மதி பிரியாணிக்கு. அந்த ரைஸோட வாசம் நான் எடுத்து வைக்கும் போது அவ்வளோ கம கமன் இருந்தது. தென் பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பாருங்க, நல்ல செம்ம டெண்டரான பீசஸ் எல்லாமே. எஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் டேஸ்ட்டு. ஓகே ஆஹா பீஸ்க்கே தெரிஞ்சிச்சு இந்த பிரியாணி மஜா ஒகையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அங்கே பிரியாணி எடுத்துடலாம் அப்படியே. பிரியாணி அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கே வான அந்த ஒரு டெக்ஸ்சர் Thank you.
ஆஹா, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த அதில் போட்டுக்க அந்த மசாலா என்ன சரி பிரியாணி, இந்த மசாலா மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் மசாலாஸு. யா இது இந்த பீஸை ஒன்று உள்ளே விட்டு இந்த மேலே மூடி ஆஹா, இங்கே வாயே ஒரு ஃபில்லிங்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. யா நார்மல் ஜீர சம்பா பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஒரு நியூ ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த பாஸ்மதி பிரியாணி வந்து எப்படின்னா கரெக்டாக சென்னை ஸ்டைல் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக ஒரு ப்ரீமியம் பிரியாணிக்கான குவாலிட்டி எல்லாமே இருக்குதுல்ல. தென் இங்கே வருங்க, இந்த கத்திரிக்காய் ரைத்தா கொஞ்சம், எஸ் இந்த ஆனியன் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் ரைத்தா ஒரு டேஸ்ட் தான். இந்த பிரியாணி ஹை பண்ணி கொடுப்போம். விட்டு லைட்டாக நனைஞ்சி விட்டு லைட்டாக இந்த பாருங்கள், அந்த பீஸ் எல்லாமே சூப்பராக வந்துருக்குங்க. அவ்வளோ டென்டராக இருக்குது மீட் வந்து பார்த்தீங்கன்னா. அங்கே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸு. கத்திரிக்காய் ரொம்ப புளிப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கரெக்டான புளிப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் காரம் இருக்குது அந்த கத்திரிக்காய் தலை. ஆஹா, ஆக்சுவலாக நம்ம ஜீரா சம்பாக்கு எப்படி தாளிச்சாவும் அதே மாதிரி இந்த பாஸ்மதி பிரியாணி வந்து கத்திரிக்காய் தலை சிக்கன் பிரியாணி. எஸ் ஓ டம்மு நூலு, எஸ் அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மூணு பீஸ் இருக்குது இதுலேயுமே. யா இல்லை குவான்டிட்டிஸ் பிரியாணி நிறையா இருக்குங்க. ஒரு ஆள் ஒரு ஃபுல்ஃபில்டாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு பிரியாணி. இது ஆக்சுவலாக யா இந்த பாருங்கள் லெக் வந்துருச்சு நமக்கு, வந்துட்டா பாருங்கள் குட்டி குழந்தை. அதான் தேடிட்டு இருந்தேன் அவ்வளோ சிக்கன் பிரியாணி வந்துருக்கு. ஆக்சுவலாக அது மூணு பீஸ் நல்லா படா போடா பீஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐயோ இங்கே பாருங்கள் இது இவ்வளோ பெரிய பீஸ். இங்கே பாருங்களேன் வா, செம்ம டெண்டாக இருக்கு மீட்டு. இங்கே பாருங்கள் இது இன்னொரு பீஸு, லெக்கு குட்டி லெக்கு நல்லா குட்டி கோழி போல். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெக்கே கடிச்சிடலாம். ஆஹா இப்போ நம்ம பிரியாணி ஒட்டியிருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதில். எஸ் செம்ம டெண்டான மீட்டுங்க, அப்படியே கரையுது மாவு மாதிரி இருந்தோம் சாப்பிட்றதுக்கு. இதில் இந்த ஏலக்காய் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அதில் ஒன்றுக்கு ஒன்று சிலச்சது இல்லைங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்குது. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எஸ் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இங்கே புதினா போட்டுக்கிறதும் சூப்பராக இருக்குங்க மேலே, அது பார்க்கவும் அழகாக இருக்குது. தென் டேஸ்ட்டும் அது ஹைப் பண்ணி கொடுக்குது. வாவ் வா, மட்டனில் நல்ல ஒரு ரிச்சினஸான மசாலா வந்தது. இதில் கொஞ்சம் சட்டலாக இருக்குது மசாலா, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தென் இந்த ரைஸ் குவாலிட்டி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பக்காவாக இருங்க, இப்படி வாங்க. அதனால் ஒரு சிக்கன் பீஸை பிரித்து விட்டு கரெக்டாக வச்சு விட்டு போயிட்டு போனோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அமேசிங்காக இருக்கியா ஆச்சா. கத்திரிக்காய் ஆட முடியும்னா புளிப்பாக மட்டும் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் காரம் இருக்காது இவங்களோட இந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. கத்திரிக்காய் ஆட்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அவங்க. அந்த காரம் இருக்குது கொஞ்சம் புளிப்பு இருக்குது. அது நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா அது இன்னும் அப்படியே சும்மா பயங்கரமாக கொடுக்கும். பிடிங்க இன்னும் கிராப் லாலிபாப் வாங்கியிருக்கோம். கிராபோட லெக்கு கழட்டிக்கிட்டு வந்துருச்சிங்க அப்பா. இதை பொறிக்கும் போதே இந்த வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதான் ஆகிறதுக்கு ஆஹா டேஸ்ட் பங்கமாக இருக்குங்க. இந்த கோட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, வெளில இருக்குது. உள்ளே இருக்க அந்த மீட்டோட ஃப்ளேவர் இந்த கிராபோட அந்த உள்ள இருக்க ஃப்ளஷ் தான் அது இட்லி செய்யுது. அதுக்காச்சும் அந்த மைனஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த லெக் இதில் தான் எடுக்கணும், பட் அதோட எடுக்க முடியல. மைனஸ் இதை போட்டு விட்டு வா வாங்க. ஆஹா சொல்வதற்கு வார்த்தை இல்லை அப்படின்னு தான். சூப்பராக இருக்குது ட்ராகன் சிக்கன். ஆக்சுவலாக நம்ம கேட்டோடனே ஃபஸ்ட்டு சொன்ன சைட் டிஷ் தான் ட்ராகன் சிக்கன் வாங்கிவங்க. அப்புறம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அவங்களோட சிக்னேச்சர் மாதிரி இங்கே பாருங்கள். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடை மிளகா அதெல்லாம் போட்டிருக்காங்க. எஸ் அப்படியே லைட்டாக எடுத்து அப்படியே வந்து ஆக்சுவலாக இதோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. நான் இப்போ அதெல்லாம் கூட படுத்திட்டேன்.
ஹனி இனி என்னென்னமோ ஊற்றுனாங்க. அது மேலே வந்து செம்ம டாப்பிங்ஸ் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு பீஸ் கரெக்டாக பீஸை பாருங்கள். பாருங்களேன் இதுக்கு இது பண்ணும்போது அந்த அந்த ஜூசினஸ் வெளில வருது பாருங்கள். அதை ஊற்றிருக்க அந்த மசாலாஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆஹா ஆக்சுவலாக இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது ஃபைனல் டெசர்ட் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தென் டேஸ்ட் வைஸ் ரெண்டு பிரியாணியுமே சூப்பராக இருந்துங்க. ஆக்சுவலாக ஒரு ஆத்தென்டிக் ஒரு சென்னை சைல் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் தான் கொடுத்தேன் எனக்கு. தென் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன தான் பார்க்குறேன் டூட்ஸ். ஆக்சுவலாக பிரியாணி ட்ரை முடிஞ்சு. ஆக்சுவலாக பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆத்தென்டிக்காக அந்த ஒரு ப்ரீமியம் சென்னை சைல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யா மொய்தீன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குபா இதெல்லாம் சாப்பிட்ற அந்த ஒரு ஆத்தென்டிக் பிரியாணி டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. தென் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. தென் கத்திரிக்காய் கட்டா மட்டும் கொஞ்சம் காரம் வந்து நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட வந்து காரம் போட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அது மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிரியாணோட ஹைப் வேறு லெவலில் இருந்திருக்கும். தென் சைடிஷில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப் லாலிபாப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க பாஸ்மதி பிரியாணி சொல்லுங்கள் ப்ரோ திருச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபேமிலியே சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். கரெக்டாக அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். நான் கூகுள் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துங்க. தென் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். முன்னாடி சொல்கிறேன் கரெக்டாக டிஜே பழனியப்பாக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஷாப்பு. லைக் பழனியப்பானே சொல்லலாம். பழனியப்பா தான் இது நெக்ஸ்ட்டு பழனியப்பா தான் இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக இங்கே வந்து பாஸ்மதி ட்ரை பண்ணும்போது எப்படின்னு கம்மல் சொல்லுவேன். பிளாக் தமிழ் அண்ட் அரேந்தன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.